ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கவிஸ் மீடியா. இன்றைக்கி சஷ்டி விரதத்தில் நாலாவது நாள் சூப்பராக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ மார்னிங்கே எந்திரிச்சு பூஜையை ஆரம்பிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி வேறு. கீழே நம்ம வீட்டில் ஒரு கணேஷா வச்சுருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. முன்னாடி வீடியோஸ்லலாம் வந்து நான் போட்டிருக்கேன். அவங்களுக்கு வந்து பூஜை பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் வந்து ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே எந்திரிச்சு நம்ம பூஜையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் வாசல் தெரித்து கோலம் போட்டுட்டு கணேஷாவுக்கும் பூஜை பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம வீட்லேயும் வந்து சூப்பராக வெற்றிகரமாக பூஜையை முடிச்சிட்டேன். இன்றைக்கி பாப்பாவுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் பணியாரம் பண்ணலாம், கார பணியாரம் கொஞ்சம், அப்புறம் கருப்பட்டி பணியாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் மாவு, அதில் பீன்ஸ் கொஞ்சம், பச்சை மிளகா, கேரட்டு, கொஞ்சம் வெங்காயம், அப்புறம் வந்து கொஞ்சம் புளிப்புக்கு வந்து மாங்காய் இருந்தது, கொஞ்சம் மாங்காவை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி திருவி போட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் ரவையும் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் வந்து கலந்து ஊற வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அப்புறம் கருப்பட்டி பணியாரம் பண்ணுறதுக்கு சைடில் வந்து கருப்பட்டியை வந்து நல்லா வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாகு மாதிரி காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து கொஞ்சம் தனியாக இன்னொரு ஒரு ரெண்டு ஸ்பூன் மாவு தனியாக எடுத்து வச்சுருக்கேன், ரெண்டு கரண்டி மாவு, அதில் வந்து போட்டு அதையும் வந்து தனியாக செப்பரேட்டாக வந்து நம்ம கலந்து எடுத்து வச்சு பணியாரம் ஊற்றிடலாம். ஆல்மோஸ்ட் ரெண்டு பணியாருமே ஊற்றி எடுத்துட்டேன். இப்போ வந்து பாப்பாவை எழுப்பி விட்டு நம்ம மேலே போய் காக்காவுக்கு சாதம் வச்சுட்டு வந்துடலாம். பாருங்களேன் எவ்வளோ புறாக்கள் வந்து இப்போ வந்துச்சுன்னு சொல்லிட்டு, கரெக்டாக இப்போ டைம் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து 6:20 தான் ஆகுது. 6:20 பாருங்கள் எவ்வளோ வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இது புறா வந்திருக்கு. சாதம் வச்சுட்டு அப்படியே நம்ம போகலாம். பாருங்கள் சூரிய பகவான் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு. இது வந்து மேலே வந்து இவ்வளோ பெருசாக தெரியுது, இது 4th floor. கீழே நம்மளதில் பாருங்களேன் 1st floor நேராக வீடு உள்ள வரையும் ஹால் ஃபுல்லாக தெரியும். வெளிச்சோறப்போ சூப்பராக இருக்கும். நான் வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். காரப்பணியாரம், கருப்பட்டி பணியாரம், சட்னி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பாப்பாவுக்கு லஞ்சும் ரெடி ஆயிடுச்சு. வெரைட்டி ரைஸ் ஒன்று பண்ணேன், புளி சாதம் கொஞ்சம், உருளைக்கிழங்கு, அப்புறம் பணியாரம் கொஞ்சம், அப்புறம் ஸ்நாக்ஸ், அவ்வளோதான் பாப்பாவுக்கு எடுத்து கொடுத்தாச்சு. அப்புறம் மெய்ட் ஆண்ட்டி ஒரு 10:00 போல் வந்தாங்க. இந்த ஆண்ட்டி வந்து எனக்கு வீக்லி ஒன்ஸ் தான் வந்துட்டு நான் வர சொல்லியிருக்கேன். வீக்லி ஒன்ஸ் வந்தாலும் வீடெல்லாம் ஒட்டடை அடித்து டிவி யூனிட் க்ளீன் பண்ணி பெட்ரூம்லேருந்து பெட்ரூம் பாத்ரூமில் இருந்து யூட்டிலிட்டி பால்கனி முதற்கொண்டு எல்லாத்தையுமே சூப்பராக எனக்கு க்ளீன் பண்ணி மாப் போட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ ஃப்ரைடே எப்போவுமே க்ளீன் பண்ண மாட்டேன், தேர்ஸ்டேவே க்ளீன் பண்ணிடுவேன். இன்றைக்கி அந்த ஆண்ட்டி லீவ் அப்படின்றதுனால எனக்கு ஃப்ரைடே வந்து எனக்கு க்ளீன் பண்ணாங்க. அப்புறம் நேற்று துவைச்ச துணியெல்லாம் எடுத்து போட்டு மடிச்சுட்டு ஆண்ட்டி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போன உடனே பெட்ஷீட் கவர், ஸ்க்ரீனு, மேட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். அப்புறம் இன்றைக்கி வந்து உரளியில் வந்து பூ மாற்றணும், 2 days ஆச்சு. ஸோ அதனால் வந்து அதுக்காக நான் வந்து ரெடி எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து ஆல்ரெடி வந்து இதை வந்து ஒரு ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து வெட்டிவேறு, அப்புறம் வந்து பச்சை கற்பூரம், இலக்கை அதெல்லாம் போடும்போது நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் வந்து அதை எடுத்துக்கும். ரெண்டும் நாளைக்கு ஒரு வாட்டி இதை மாற்றிடலாம். இதே மாதிரி உங்கள் வீட்டிலையும் வந்து உரளியில் பூ போட்டு வச்சு பாருங்கள். ஸோ ரொம்ப சூப்பராக ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்கும் வீட்டுக்குள்ளே வரும்போதேவும். ஸோ ஈவினிங் வந்து விளக்கேற்றி 4th சஷ்டி விரதத்தை சூப்பராக நான் முடிச்சிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.